கர்த்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைனு சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எசாயா அதிகாரம் 51:16, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கின்றேன். இன்றைக்கு கர்த்தர் தரும் வார்த்தை, என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கின்றேன். நம்மளை ஒவ்வொரு நாளும் சோர்ந்து போகிற பண்ணுகிற காரியம், பலவீனம் பண்ணுகிற காரியம், நம்மளை டென்ஷன் ஆக்குற காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் வருகிறது, நம்மளை சேதப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எந்த ஒரு காரியமும் உன்னை சேதப்படுத்தாதபடி உன்னை என் கரத்தின் நிழலினால் மூடி பாதுகாக்கிறேன், எதுவும் உன்னை சேதப்படுத்தாது என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு பஸ்ஸில் அம்மா அப்பா 8 மாதம் குழந்தை 3 பேரும் டிராவல் பண்ணி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்படி போகிற வழியில் அந்த குழந்தை மேலே வெயில் படுது. அந்த வெயில் பட்டோன்னு குழந்தை அழ ஆரம்பிக்கு. அப்பொழுது ஒரு நிழல் வந்து அந்த குழந்தையை மறைக்கிறது. அது யாருன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்து தன்னுடைய கையை வைத்து குழந்தைக்கு வெயில் படக்கூடாதுன்னு அந்த கையை வைத்து மறைக்கிறாங்க. உடனே குழந்தை வந்து அழுகிறத நிப்பாட்டிட்டு சந்தோஷமாக விளையாடுது. அதே மாதிரிதாங்க நம்மளுடைய கர்த்தரும் நம்மளை கண்ணீர் வடிக்கும் பொழுதும், நம்ம கவலையாக இருக்கும் பொழுதும், நம்ம துன்பப்படும் பொழுதும் அவர் வந்து அதை நம்மை சேதப்படுத்தாதபடி அவளை நம்மளை வந்து மூடி மறைத்து பாதுகாக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அவருடைய கரத்தின் நிழலாலே நம்மை மறைக்கிறேன் என்று இன்றைக்கு அவர் உங்களை பார்த்து சொல்கிறார். நம்மளுக்காக காயப்பட்ட கரங்க, அந்த கரத்தின் நிழலினாலே நம்மை மூடி பாதுகாக்கிறேன், உன்னை எந்த ஒரு தீமையும் சேதப்படுத்தாது என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். உன் கரத்தின் நிழலினால் மறைக்கின்றி உன் ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பே, உன் கிருபை எனக்கு போதும் என்றீரே. என் இருளை வெளிச்சமாக்குவே, என் மேல் நீரே சூரியன் உதிக்கும், உம்மை தேடுகையில் நான் கண்டுபிடிப்பேனே. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. மே காட் பிளஸ் யூ.